இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் வந்ததே கிடையாது. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என் தலை ஃபுல்லாக நிறைய டேண்ட்ரஃப். இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற இந்த ஹேர் பேக்கை வச்சு நான் லைவாக ஒரே ஹேர் வாஷ்லேயே டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போது டேண்ட்ரஃப் உங்கள் பக்கம் கூட வராது, டேண்ட்ரஃப் இல்லைனா ஹேர் ஃபாலும் இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான சூப்பர் ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தொடர்பும் இருக்குது. ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம வந்து வழக்கமாக எப்போவுமே டேண்ட்ரஃப் பேக் அப்படின்னா ஒன்றே எலுமிச்சம்பழம் சேர்ப்போம் இல்லைனா தயிர் சேர்ப்போம். இந்த ரெண்டுமே இல்லாமல் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடியை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எலுமிச்சம்பழமும் சரி தயிரும் சரி ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டுது. ஸோ அதனால் இன்றைக்கி அது ரெண்டுமே இல்லாமல் ஒரு எஃபெக்டிவான டேண்ட்ரஃப் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட தலையில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாளை கழிச்சும் ஆயிலி ஹேரில் இருந்து மூணாவது நாளும் ஆயிலி ஹேரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர தான் செய்யும். இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு முடிய ஃப்ரீயாக விட்டுட்டு நாளை கழிச்சு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். நம்ம எவ்வளோ நாள் நம்மளோட ஸ்கேல்பை க்ளீன் பண்ணாமல் இருக்கோமோ அப்போ டேண்ட்ரஃப் எல்லாருக்குமே வர தான் செய்யும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு யாருமே ஒரி பண்ணிக்க வேணாம். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி டேண்ட்ரஃப் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணாலே போதும், டேண்ட்ரஃப் உங்கள் பக்கம் கூட எட்டி பார்க்காது. டேண்ட்ரஃப்ன்றது நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான். அதை நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறது பழக்கமாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டேண்ட்ரஃபை கம்மி பண்ணலாம். ஏன்னா டேண்ட்ரஃப் அதிகமாக வரும்போது நமக்கு ஹேர் லாஸ் அதிகமாகும், ஹேர் லாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பால்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து டேண்ட்ரஃப் தான், அதை வரவிடாமல் பார்த்துக்கிட்டனாலே முக்கால்வாசி ஹேர் ப்ராப்ளமாக தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கொய்யா இலை தான். கொய்யா இலையில் ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணும். கொய்யா இலையை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒயிட் கலரில் பூச்சி மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும், அப்படியே சேர்த்துருக்கூடாது. இது கூட ரெண்டாவது நான் சேர்க்க போகிறது துளசி தான். இன்றைக்கி நான் கருந்துளசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த துளசி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். துளசி வந்து நம்மளோட டேண்ட்ரஃப் கம்மி பண்ணும், அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பை நல்லா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், துளசி யூஸ் பண்ணும்போது நமக்கு தலையில் பேன் அரிப்பு இந்த தொலையும் இருக்காது. ஸோ துளசி வந்து 2-in-1 பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கொய்யா இலையை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா இதை ரெண்டாக பிச்சுக்கலாம். இப்போ நம்ம பிச்சிருக்கிற கொய்யா இலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொய்யா இலையை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே துளசி இலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ சாறு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஹேர் பேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா கடலை மாவு தான். கடலை மாவை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஸ்கேல்பை ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும். கடலை மாவை இதுக்கு முன்னாடி நீங்கள் டேண்ட்ரஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் கடலை மாவை யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட டேண்ட்ரஃபை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து இதில் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற கொய்யா இலை துளசி சாறை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லிக்யூடு ஃபார்ம் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க, சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிற ஒரு முக்கியமான ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப் பேக் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு நான் இப்படி தொப்பையெல்லாம் சுரிஞ்சிட்ருக்கேன்? ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் சிக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டாக முடியை பிரித்ததுக்கப்புறமா மேலேருந்து கீழே வரைக்கும் சீப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சிக்கு எடுத்துக்கிடணும். நான் பின்னல் தான் முடி போட்டிருந்ததுனால எனக்கு அவ்வளோவா சிக்கு இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் சிக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறமா சூப்பர் ரெமெடியான நம்மளோட டேண்ட்ரஃப் ரெமெடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக உங்களோட கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் டச் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக வந்து குட்டியாக நீங்கள் ஒரு மசாஜ் கொடுக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக
ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் நகம் இருந்துச்சு அப்படின்னா நகத்தை வச்சு சுரண்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களோட கையில் அந்த பேக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டான்ட்ரஃப் நம்மளோட ஹேர் பேக்கில் நல்லா உறிஞ்சிக்கும். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம சேர்த்துருக்கிறது கடலை மாவு. ஸோ கடலை மாவு நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய டான்ட்ரஃபை நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அது நம்மளோட தலையிலிருந்து டான்ட்ரஃபை நல்லா க்ளீன் பண்ணிடும், அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ கடலை மாவு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி. இப்போ என்னோடய தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நானே நல்லா ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய டேண்ட்ரஃப் என் தலை ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி இது எந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஹேர் பேக்கை இந்த மாதிரி உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் டேண்ட்ரஃப் நல்லா கிளியர் ஆகும். இன்னொன்று, இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் இருக்காது, ரொம்ப ஜாலியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி என் தலை ஃபுல்லாக பேக் அப்ளை பண்ணி முடிச்சது அப்புறமா சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எம்டி ஹேரில் வாஷ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும். இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபாலுக்குன்னு பேக் போட்டுகிட்டே இருக்கலாம். டேண்ட்ரஃப் பேக் மட்டும் அதிகமாக போட தேவையில்லை, இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா 2 weeks once போட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.